இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி சொல்ல போறேன். இந்த ரெசிபி பேரு மைதா பிஸ்கட். சோ வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான மைதா பிஸ்கட் பண்றதுக்கு நீங்க வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்க மைதா மாவு எந்த கப்ல மெஷர் பண்ணீங்களோ அதே கப் வச்சு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இப்ப சுகரை நீங்க வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இது கூட 5 ஏலக்க ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கிரைண்ட் பண்ண சுகரை இப்ப மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சுகர் மைதா மாவு எடுத்துட்டு கீய கையால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நீங்க வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணி சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாவை ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ்ல போட்டு சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. நீங்க சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆனா இது கொஞ்சம் திக்கா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இப்போ ஒரு நைஃப் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனே இதுல ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே இதுல 1 பை 1 நீங்க கட் பண்ணி வச்சிருக்க மாவை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா கோல்டன் பிரவுன் ஆர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி அழகா கோல்டன் பிரவுன் ஆகணும். இப்ப இது நம்ம வந்து எடுத்துடலாம். இது கரெக்டா இந்த கலர் காண உடனே இது நீங்க வந்து எடுத்துடணும். இல்லைன்னா இது ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.